பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஏப்ரல் மாத வாக்குத்தத்த வார்த்தையை பேசுவதில், உங்களோடு இணைந்து பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கர்த்தர் இந்த மாதத்திற்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், ஏசாய எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 43:19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று. அருமையான தேவனுடைய சின்னமே, அருமையான தேவனுடைய வார்த்தை. அவர் புதிய காரியத்தை இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாக்குவேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழைய காரியம் அல்ல, புதிய காரியம். அது எப்படிப்பட்ட காரியம் என்னவென்றால், அது வனாந்தரத்திலே உங்களுக்கு வழியை உண்டாக்குற காரியம். ஹல்லேலூயா. நம்முடைய வனாந்தர வாழ்க்கையில, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை வனாந்தரமாய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம், வறட்சியை போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் என் தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த வனாந்தர பாதையில, அந்த வறட்சியின் பாதையில தான் கர்த்தர் உங்களுக்கு வழியை உண்டாக்க போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்த்தீங்களா, வனாந்தரத்திலே மன்னாவையும் காடைகளையும் கொடுத்து போஷித்த தேவன், வனாந்தரத்திலே தண்ணீரை கொடுத்த தேவன், செங்கடலை இரண்டாக பிளந்து அவாந்தர வழியை வெளியிலே வழிகளை உண்டாக்கின தேவன், கடலிலே வழிகளை உண்டாக்குற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை எப்படிப்பட்ட வாழ்க்கையாய் இருந்தாலும் சரி, வறட்சி போல இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த வறட்சியை செழிப்பாய் மாற்ற அவரால் கூடும். நீங்கள் அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக புதிய காரியத்தை அவர் தோன்ற செய்கிற தேவன். ஒருவேளை நீங்க பழைய காரியம், ஐயோ இந்த காரியம் எனக்கு நடக்கவில்லையே, இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் அதை சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். என் தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த மாதம் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவர்களுக்கு இப்பொழுதே அது தோன்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மகத்துவமான காரியங்களை செய்கிற தேவன், அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன். இன்றைக்கும் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது புதிய காரியத்தை இந்த மாதத்தில் அவர் தோன்ற செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த நேரத்தில் இந்த வார்த்தை விசுவாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பது நிச்சயம். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் ஆண்டவரே புதிய காரியத்தை இந்த ஏப்ரல் மாதத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து வனாந்தர வாழ்க்கை செழிப்பாய் நீர் மாற்றுவீராக. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறபடியா நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.